வணக்கம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் வந்துட்டு இன்னைக்கு விடுமுறையா இருக்கிறதுனால ஒரு சற்று வந்து பொதுவா என விஷயத்த நம்ம எடுத்து பேசலாம் அப்படிங்கறது நம்மளுக்கு தோணுச்சு இன்னைக்கு அதனால நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த ஒரு வார காலமாவே நம்ம வந்து அதிகமா வந்துட்டு நான் ஒரு நாலஞ்சு பதிவுகள் பாத்தீங்கன்னா வங்கி மோசடி கும்பல் இருந்து பணத்தை இழந்தவர்களா பார்த்து ஒரு நாலஞ்சு பேர்த்தையே பார்த்து பேசிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு தாக்கம் இதை இதை நம்ம எப்படி பண்ணலாம் எப்படி இருந்தாலும் வங்கி மோசடி கும்பல் நம்மளுக்கு போன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அவர்களை நம்ம தடுக்க இயலாது ஆனா நம்ம பணத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு ஒரு சின்னதா எனக்குள்ள ஒரு யோசனை இது வந்து சரியா தவறானு கூட எனக்கு தெரியாது ஆனால் இப்படியும் நம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது பாக்கலாம் தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வங்கியில வந்துட்டு உடனே நம்ம வந்து கணக்கு துவங்கிடறோம் சேமிப்பு கணக்கு துவங்கிறோம் அதுல நிறைய ஒரு சிலர் வந்துட்டு அவங்க அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு தொகையை வங்கியில வச்சிருப்பாங்க ஒரு அதிகமான டிரான்சாக்சன் பண்றவங்க வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாவும் ஆகும் இல்ல சின்ன கிராமப்புறம் எப்படி அவங்க அவங்களோட தேவை கேட்டுறவாறு வங்கியில அமௌண்ட் இருக்கும் இப்ப தெரியாதனமா நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா நம்ம உடனடி தேவையா முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வங்கிக்கு சென்றால் பேங்குக்கு சென்றால் மட்டுமே நம்ம வந்து பணத்தை எடுக்க முடியும் மற்றபடி வேற எங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருந்தது இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சினால என்னன்னா நம்மளுக்கு ஏடிஎம் சென்டர்ஸ் போய் நம்ம எடுக்கிறோம் இல்ல நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே மொபைல் மொபைல் பேங்கிங் ஆர் நெட் பேங்கிங் யாருக்கு வேணாலும் உடனே அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்றோ அடுத்தது வந்து இப்ப நிறைய வந்து கேட்வே ஆப்புகள்லாம் வந்துருச்சு சோ கூகுள் பே பேடிஎம் யூபிஐ நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அப்படிங்கறக்கு அப்பாற்பட்டு நம்ம பணத்தை நம்மளை ஏமாற்றுவதற்கு நோக்கத்துக்கோசரம் போன் பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம டேட்டாஸை கொடுத்தாலுமே அவங்க எப்படி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்காதவாறு பண்ண முடியும் தான் இது ஒரு எளிய முறைகள் இதற்கு போக வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தினசரி லிமிட்டுன்ட்டு இருக்கு டெய்லி லிமிட்டுன்றிருக்கு அப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கூப்பிடுறாங்க இப்ப நம்ம கிட்டே எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது நமக்கு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா கூப்பிடுறவங்க ஏமாற்றுறது நோக்கம் கூப்பிடுறாங்களா நம்மளுக்கு தெரியாம வங்கியில இருந்து கூப்பிடுறதா பேசும்போது அதனை பற்றி விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் கார்டை வந்து நம்ம வந்துட்டு தகவலை வெளியில கொடுக்க கூடாதுன்னு வங்கியிலேயே முதலே தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்மளுக்கு திடீர்னு பதட்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் கூப்பிடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம உடனே நம்ம டேட்டாஸ் ஏன்னா ஏடிஎம் நீங்க எங்க வெளியில பணம் எடுக்க முடியாது உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிளாக் ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் ஒருத்தர் கூப்பிடும் போது நம்ம பதட்டத்தில் என்னதான் விழிப்புணர்வோடு இருந்தாலும் கூட அவர்கள் கூப்பிடும் சூழ்நிலையில் நம்ம நம்மளோட நிதானத்தை இழந்து நம்ம ஏதாச்சும் தகவல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையலாம் அப்படி அமைந்தாலும் நமக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் போகக்கூடாது இத வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத காலத்துல விஜய் டிவில ஒரு தொடர் நாடகம் போயிட்டு இருக்கு அதுல கூட இத பத்தி பேசியிருப்பாங்க இதை பத்தி கொடுத்துருப்பாங்க அஹ் அந்த பாகியலட்சுமி அப்படிங்கிற நாடகத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு வந்த அமௌண்ட் ஒரு ஃபோன் கால் மூலியமா அதை போனதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படின்ட்டு இது ஆர்டிபிஷியலா இருந்தாலும் ஆனால் அந்த சூழ்நிலை யாருக்கு வேணாலும் அமையலாம் அது போல அந்த சூழ்நிலை அமையும் போது நம்ம பேங்க்ல இருந்து பணம் வெளியில போகக்கூடாது அதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத இதோட இது சிலர் மைண்ட் வாய்ஸ் சொல்லலாம் பேங்க்ல பணம் தானே போகும் பணம் இல்லைன்னா யார் எடுக்க முடியும் அப்படின்னு கூட சிலர் கமெண்ட் பாஸ் பண்ணலாம் பட் அந்த பணத்தை இழக்கந்தவங்களை சூழ்நிலையில இருந்து பார்த்தா தான் அதனுடைய நம்மளுக்கு தெரியும் அதனால வந்து வங்கியில இப்ப அனைவருமே வந்து நம்மளுக்கு வங்கியில பணத்தை யூஸ் பண்றதுதான் அதனால வந்துட்டு வங்கியில பணம் வைக்காதவர்கள் சிலர் இருப்பார்களோ மற்ற அனைவருமே வந்து வங்கியை பயன்படுத்தக்கூடிய நிலைமை பேங்கை பயன்படுத்தக்கூடிய நிலைமை ஜாஸ்தி அதனால விட்ராயில் லிமிட் அப்படின்னு இருக்கும் அந்த லிமிட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு தொந்தரவும் நம்மளுக்கு இருக்கு திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி லிமிட் ஒரு அஞ்சாயிரமோ இல்ல ரெண்டாயிரமோ ஆயிரமோ நம்ம சுருக்கி வச்சிடறோம் இப்படி சுருக்கி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஜாக்கிரதை அதாவது நம்மளுக்கு அவசர தேவையா இருந்தாலும் எடுக்க முடியாது வங்கிக்கு சென்றால் மட்டுமே நம்ம எடுக்க முடியும் ஆனாலும் நம்ம பணத்தை இழக்காம வங்கிக்கு நேரடியா அப்ப இதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அருகாமையில் உள்ள வங்கியில நம்ம கணக்கை துவங்கி வச்சுட்டு அதை பயன்படுத்தலாம் அப்போ டெய்லி லிமிட் நம்மளுக்கு வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் விட்ரா லிமிட் கொடுத்துருப்பாங்க ஐம்பதாயிரம் கொடுத்துருப்பாங்க இருபதாயிரம் கொடுத்துருப்பாங்க பத்தாயிரம் அஞ்சாயிரம் வரை கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த லிமிட்டை நாமே செட் செய்ய முடியும் என்னுடைய வங்கி இருந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வெளியில செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லிமிட் டெய்லி லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுலேயும் வந்து கண்டிப்பா அவங்க கூப்பிட்டு நம்மளுக்கு கால் வரும்போது அது வெளியில போறக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இருக்கு அடுத்தது ஹோல்டிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க உங்க வங்கி கணக்கில் ஒரு சேமிப்பு கணக்குல ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க அப்போ வந்து இந்த ஹோல்டு பண்ணிக்கலாம் இதுவும் டெய்லி லிமிட்டுக்கு இதுக்கு கொஞ்சம் வேறுபாடு தான் டெய்லி லிமிட்டுங்கிறது வந்துட்டு ஒரு நாள் வருத்தத்தோட டிரான்சாக்ஷனோட லிமிட் ஆனா ஹோல்டிங் அமௌண்ட்டுங்கிறது நீங்க உங்களுடைய வங்கி சேமிப்பு கணக்குல நான் எவ்வளவு தொகை வச்சிருக்கிறேனோ அதுல குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல வெளியில போகக்கூடாது இப்போ ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கேன்னா எனக்கு தொண்ணூறு சதவீத அமௌண்ட் நான் பாதுகாக்கணும் அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் எனக்கு பாதுகாப்பா இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் பயன்படுத்தலாம் அது உங்களோட சதவீதத்துல இதே ஐம்பதுக்கு ஐம்பது நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் என்னோட ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு லட்ச ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் ஹோல்டு ஆகும் அப்ப ஐம்பதனாயிரம் வெளியில போகவே ஆகாது அந்த அமைதிமே இருக்கிற ஐம்பதனாயிரத்தி தான் நீங்க பயன்படுத்த முடியும் இதே ஆனால் இதுவும் அப்படித்தான் உங்க அவசர தேவைக்கு திடீர்னு பெரிய தொகை ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க எடுக்க முடியாது இருந்தாலும் இது பாதுகாப்புக்கு தெரியாதனமும் ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு கூப்பிடுறாங்கனாலும் அந்த அமௌண்ட்டை ஹோல்டு பண்றக்கு இப்போ நீங்க ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணிட்டீங்க எண்பதனாயிரம் ரூபாய் வெளியில போகாத மாதிரி பண்ணிட்டீங்க இருபதனாயிரம் ரூபாய் தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாதனமோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க அப்போ வந்து உங்களோட ஏடிஎம் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரியாதனமா சொல்லிவிட்டாலும் அவர்கள் உங்க கணக்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு ஐம்பதனாயிரமோ அந்த மாதிரி ஒரு லட்சமோ போடும்போது நீங்க ஒரு பத்தாயிரமோ தான் வெளியில செல்லக்கூடிய லிமிட் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அன்சபிஷியன்ட் ஃபண்டுன்ட்டு அவங்களுக்கு அந்த பணம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த ஹோல்டிங் அமௌண்ட்டும் நீங்கள் வங்கியில் சென்று நீங்கள் வந்துட்டு என்னோட தொகையில் இப்படி நீங்கள் சேமிப்பு கணக்கில் இந்த அமௌண்ட் நான் இங்கே வந்தா தான் வங்கியில் வந்தால் தான் எடுக்க முடியும் மற்ற அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் லெட்டர் கொடுத்துடலாம் அடுத்தது இதை டெய்லி லிமிட்டும் என்னால் மாற்ற தெரியாது ஹோல்டிங் போகிறதுக்கு எனக்கு தெரியலேனா ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருங்க ஏன்னா இந்த ஏமாற்றி பணம் எடுப்பவர்கள் சேமிப்பு கணக்கில் அடுத்து வந்து ஒரு தொழில் செய்யறாங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓடி அக்கௌண்ட் இருக்கும் ஆனா நான் சாமானிய மக்களை பத்தி பேசுறேன் அந்த சேமிப்பு கணக்குல இருக்கிற தொகை மட்டும்தான் உங்களால மாற்ற முடியும் ஆனா பிக்சட் டெபாசிட்ல இருந்தா நீங்களே நினைச்சாலும் மாற்ற முடியாது வங்கிக்கு போய் சென்று நீங்க வந்துட்டு அதனை நீக்கக்கூடிய உத்தரவு கொடுத்து அப்ப மட்டும்தான் நம்ம வந்துட்டு இது பண்ண முடியும் ஆனா சேமிப்பு கணக்கு என்ன வட்டி விகிதமோ அதை விட நம்மளுக்கு பிக்சட் டெபாசிட்ல வட்டி விகிதம் அதிகமாக வாய்ப்புகளும் இருக்கு அதை ரத்து செய்யும் போது ரத்து செய்யும் போது உங்களுக்கு தேவைக்கோசம் ரத்து செஞ்சாலும் அது சேமிப்புக்கு உண்டான வட்டி விகிதத்துல போட்டு தருவாங்க அதனால பெரிய நஷ்டம் எதுவும் வராது அப்போ நீங்க வந்துட்டு ஒரு சேமிப்பு கணக்குல தொகை வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு பிக்சட் டெபாசிட்டா மாத்திட்டாலும் உங்க கால் யாராச்சும் தெரியாம உங்களுக்கு போன் பண்ணும் இது பண்ணலாம் இதுல சொல்லலாம் நீங்க வந்துட்டு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலனால இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு கூட நினைக்கலாம் ஆனால் யாருக்கு எந்த சொல்லுன்னு தெரியாது அப்போ நம்மளுக்கு உண்டான தரவுகள் அடிப்படையில நம்மளே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாலும் கூட நம்ம வங்கியில இருந்து பணம் செல்லாம இருக்கக்கூடிய கூடிய வழிகள் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பிரிகாஷனா முன்னெச்சரிக்கையா நம்மளால செய்ய முடியும் அதனால தினசரி லிமிட் வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி லிமிட் செட் பண்ணிக்கோங்க ஹோல்டிங் அமௌண்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க ஹோல்டு பண்ண முடியும் இந்த அளவுக்கு மேல என் இருந்து வெளியில போகவே கூடாது நானே நினைத்தாலும் ஹோல்டிங்ல இருந்து போகக்கூடாது வங்கிக்கு நேரடியாக சென்றால் மட்டுமே அது எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையணும் அதுக்கடுத்து பிக்சட் டெபாசிட் இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியல அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு எவ்வளவு தொகை வேணாலும் டெபாசிட்ல போட்டுக்கலாம் ஸோ அதனால வந்துட்டு இது பண்ணிக்கோங்க இந்த பிக்ஸட் டெபாசிட் போடும் மட்டும் ஒரு வங்கி மேலாளருக்கு அது ஒரு சாதகமான ஏன்னா நிறைய டார்கெட்ஸ் இருக்கும் வங்கி மேலாளர்களுக்கு ஸோ அந்த டார்கெட் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் அமையும் ஸோ இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இது பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட வெளியில போய் நீங்க ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா வெளியில ஒரு காமனான இதை வந்து பயன்படுத்தாதீங்க உங்களோட இதை மட்டும் பயன்படுத்துங்க உங்களோட டெஸ்க்டாப் மட்டும் பயன்படுத்துங்க உங்களோட மொபைல் ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணுங்க வேற ஒருத்தருக்கு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அது போக இதனை பற்றி விழிப்புணர்வு இல்லாதவர்கள் ஏடிஎம் கார்டை வாங்காதீங்க ஏடிஎம் கார்டு வாங்கினா தான் அதுல இருக்கிற நம்பர்ஸை சொல்லி இது பண்ண முடியும் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஏடிஎம்ஸோட கார்டு நம்பரோ இல்ல பின் நம்பரோ வங்கியில இருந்து கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க அதனால இதனை பத்தி சொல்லாதீங்க பட் இதெல்லாம் சொன்னாலும் உங்க வங்கியில இருந்து பணம் செல்லக்கூடாது அப்படிங்கிற தன்மைக்கு இந்த மூன்று இது நம்மளுக்கு எனக்கு தெரிந்த ஞானத்துக்கு நான் சொல்றேன் இதுல வேறுபட்டு ஏதாச்சும் இருந்தால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட பீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்